ஹே ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். ஆம் யுவர் கேர்ள் டாக்கி. ஸோ இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நான் இந்த டாபிக் பேசுறதுக்கு முன்னாடி இந்த கிளிப்ஸை கொஞ்சம் பாருங்கள். நீங்கள் அந்த கிளிப்ஸை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 1 வீக்காக ஆப்கானிஸ்தானில் நடந்துட்டுருக்கிற விஷயங்கள் தான். யார் இந்த தாலிபான், ஏன் அவங்க ஆப்கானிஸ்தானை கேப்சர் பண்ணணும், யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கும் பாகிஸ்தான் அண்ட் சைனா அண்ட் ஆப்கானிஸ்தான் இதுக்கு என்ன கனெக்ஷன், இந்த மாதிரி விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தாலிபான் அப்படிங்கிறது ஒரு டெரரிஸ்ட் கேங். ஒரு டெரரிஸ்ட் கேங்கோட ரெவன்யூ மதிப்பு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தலையை சுற்றிடும். எவ்வளோன்னு கேட்குறீங்களா, 1.6 பில்லியன். அந்த அளவுக்கு ரெவன்யூ இருக்கிற ஒரு ரிச்சஸ்ட் டெரரிஸ்ட் கேங் அப்படின்னு சொல்லலாம் தாலிபான் சார். இவங்க ஆல்ரெடி ஆப்கானிஸ்தானில் இருந்திருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 வருஷம் முன்னாடி இருந்த கதை நான் சொல்கிறேன். அந்த பீரியடில் தாலிபான்ஸ் ஆப்கானிஸ்தானில் இருக்கிற மக்கள் அந்த அளவுக்கு துன்புறுத்திருக்காங்க, முக்கியமாக பெண்களை. பெண்களுக்கு எதிரான எல்லா விதமான நடவடிக்கையும் அவங்க எடுத்திருக்காங்க. ஃபர்தா போடாமல் பெண்கள் வீட்டிலேருந்து வெளியே வரக்கூடாது, ஒரு ஆண்மகன் துணை இல்லாமல் வெளியே வரக்கூடாது, பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது, 10 வயசுக்கு பெண்கள் படிக்கக்கூடாது, அப்படியே அவங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டால் அது குரானாக மட்டும்தான் இருக்கணும், பெண்கள் ஹீல்ஸ் அணியக்கூடாது, சத்தம் வர செருப்புங்க எதுவுமே போடக்கூடாது, ஏன்னா அந்த சத்தத்தினால ஆண்களை வந்து ஈர்க்கப்படுவாங்க அப்படிங்கிறனால. இதை கேட்டு கேட்டு எல்லா மக்களுக்கும் ஒரு மாதிரி பயம் வெறுப்பு எல்லாம் வர ஆரம்பிச்சுது. இதுதான் தாலிபான்ஸ் யாரு அப்படிங்கிறதான ஒரு ஷார்ட்டான விஷயம். தாலிபான்ஸ் வந்து ஆப்கானிஸ்தானில் 1994 இருந்து இருந்திருக்காங்க. அப் டு 2001 வரைக்கும் அவங்க ஆப்கான் சிவிலியன்ஸ்க்கு எதிரான நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் யூஎஸ் ஆர்மி ஆப்கானிஸ்தான் எப்போ வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2001 தான் வந்திருக்காங்க. அல்பைதா அப்படிங்கிற ஒரு கேங் இருக்கு. ஸோ அவங்க இருந்துட்டு யூஎஸ்ல வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் செப்டம்பர் 11, 2001 நடந்த ஒரு அட்டாக்னால 2001 வரைக்கும் தாலிபான்ஸ் வந்து ஆப்கானிஸ்தானில் ரொம்ப என்ன சொல்கிறது, எல்லாருமே ரொம்ப 2001 இப்போ ஆக்குபை பண்ணியிருக்க மாதிரியே அவங்க அந்த டைம் வரைக்கும் இருந்திருந்தாங்க, கொஞ்சம் லீடிங் மாதிரி இருந்திருந்தாங்க. பட் எப்போ அது கொஞ்சம் ஸ்டாப் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஎஸ் ஆர்மி வந்து ஆப்கானிஸ்தானில் என்ட்ரி ஆன டைம். அவங்க ஏன் என்ட்ரி ஆனாங்க அப்படிங்கிறதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் இன் நியூயார்க் அதில் நடந்த ஒரு அட்டாக் தான் இதுக்கு காரணம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒசாமா பில்லாடனுக்கு கீழே இருக்கிற ஒரு குரூப், அது அல்காய்தா அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அந்த டீம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த டெரரிஸ்ட் குரூப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற அந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் வந்து ஒரு அட்டாக் பண்ணியிருக்காங்க. அது உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இது எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 11, 2001 நடந்தது. அதில் ஒரு ஒசாமா பின்லாடன் வந்து ஆப்கானில் இருக்காங்க, அவங்கள வந்து பாதுகாப்பாக மறைச்சு வச்சிருக்காங்கிற நியூஸ் தெரிஞ்சதுனால ஆப்கானிஸ்தான் மேலே நம்ம யூஎஸ் ஆர்மி வந்து ஒரு வார் தொடுத்திருக்காங்க. ஸோ அட்டாக்ல இறந்தும் போறாரு. அதுக்கப்புறமா ஆப்கானிஸ்தானை வந்து யூஎஸ் ஆர்மி நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் ஆர்பா அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க 2001 இருந்து. ஸோ 2001 இருந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பீஸ் டாக் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது எல்லா வாட்டியும் தோல்வியே முடிஞ்சிட்டு இருக்கு. யூஎஸ் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு இவ்வளோ பாதுகாப்பாக இருக்கனால தாலிபான்ஸ்னால ஃபுல்லாகவே ஆப்கானிஸ்தானை ஆக்குபை பண்ண முடியல. தாலிபான்ஸும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் இடையே ஒரு பீஸ் டாக் நடந்திருக்கு 2018. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களோட யூஎஸ் ஆர்மியில் இருக்கிற நிறைய சோல்ஜர்ஸ் வந்து உயிரிழந்திருக்காங்க. ஸோ அதனால நாங்கள் ஸ்லோலி எங்களோட சோல்ஜர்ஸை வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறோம் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரம்ப்போட ஆட்சி முடியும் அப்படிங்கிறது யாருக்குமே நம்ம நினச்சி கூட பார்க்கல. பட் லேட்டர் ஜோ பைடன் வந்ததுக்கு அப்புறமா, சரி ஓகே, அவர் சொன்ன இந்த ஒரு விஷயம் வந்து ஜோ பைடன் வந்து மாத்திடுவாரு, அவங்களுக்கு இன்னும் பாதுகாப்பா இருப்பாங்க நம்ம நினைச்சோம். பட் ஜோ பைடன் என்ன பண்ணிருக்காருன்னா, ட்ரம்ப் சொன்ன அதே விஷயத்த இன்னும் ஸ்பீடப் பண்ணிருக்காங்க. எந்த அளவுக்கு எங்களால ஸ்பீடா எங்க ட்ரூப்ஸை வித்ட்ரா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க சோல்ஜர்ஸை எங்க ஊருக்கு நாங்க கொண்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது கேட்ட தாலிபான்ஸ்க்கு இது ஒரு பாசிட்டிவ் நியூஸா வந்திருக்கு. இது எப்ப நடந்திருக்கு பாத்தீங்கன்னா, மே ஜூன் ஜூலை இந்த ஒரு 3 மந்த் கேப்ல நடந்திருக்கு. ஸோ அவங்க இது சொன்னதுக்கு அப்புறமா தாலிபான்ஸ்க்கு வந்து, ஓகே இப்போ ஆப்கானிஸ்தானை நம்ம ஆக்குபை பண்றதுக்கு இதுதான் கரெக்டான டைம் நினைச்சிருக்காங்க. ஆப்கானிஸ்தானோட பிரசிடென்ட் அஷ்ரஃப் கானி என்ன பண்ணிருக்காங்க, இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா எல்லா கண்ட்ரிஸ்கிட்டையும் ஹெல்ப் கேட்டிருக்காங்க. பட் யாருமே அவருக்கு ஹெல்ப் பண்ண வரல. இதே டைம்ல யூஎஸ் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, எப்படியும் அவங்க தாலிபான்ஸ் வந்து ஆப்கானிஸ்தான் ஃபுல்லாக ஆக்குபை பண்றதுக்கு ஒரு 3 to 4 months ஆகும். ஸோ நம்மளோட வெப்பன்ஸை வந்து ஆர்மரியில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், லேட்டர் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தப்பான கணக்கு கூட்டல அவங்க அங்கேருந்து வித்ட்ரா பண்ணி போயிருக்காங்க. பட் அவங்க நினைச்சதில் வேகமாக 72 hoursலேயே தாலிபான்ஸ் ஆப்கானிஸ்தானோட கேபிட்டல் காபூலை வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க. இது வந்து எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. உலகம் மொத்தமாக திரும்பி பார்த்த ஒரு நியூஸாக இருந்துச்சு. விஷயம் அவங்க ஆக்குபை பண்ணிட்டாங்கன்னு வந்ததும் ரொம்ப வரியானது, ரொம்ப பயந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டு மக்கள் தான். ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாலிபானோட ரூல் அந்த மாதிரி. இந்த தாலிபான்ஸ் இவ்வளோ தைரியமாக ஒரு கண்ட்ரியை மொத்தமாகவே அவங்க ஆக்குபை பண்ணி அங்கே ரூல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பேக்கப் ஆர் சப்போர்ட் பண்ணுற கண்ட்ரிஸ் தான் ஏதுன்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தான் அண்ட் சோவியத் யூனியன் கண்ட்ரியான சைனா. ஆல்ரெடி யூஎஸ்க்கும் சைனாக்கும் சுத்தமாக ஆகலை சுச்சுவேஷனில். கொரோனானால யூஎஸ்க்கும்
சைனாக்கும் எந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாரும் பார்த்தது தான். இந்த ஒரு சான்ஸை சைனா எப்படியுமே விட மாட்டாங்க. அதனால யூட்டிலைஸ் பண்ணி யூஎஸ்க்கு எந்த அளவுக்கு பதிலடி கொடுக்கலாம் அப்படிங்கறத அவங்க ரொம்ப காத்துட்டு இருப்பாங்க. தாலிபன்ஸ் வந்து ஆப்கானிஸ்தான் ஆக்குபை பண்ணிட்டாங்க, அவங்க எங்களுக்கு கொடுத்த வாக்குகளை அவங்க காப்பாற்றணும் அப்படின்னு சைனா ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்டே கொடுத்துருக்காங்க. தாலிபன்ஸ் வந்து ஆக்குபை பண்ணதுமே ரொம்ப செலிப்ரேட் பண்ணது, ரொம்ப இன்னும் சந்தோஷமா அதை செலிப்ரேட் பண்ண இன்னொரு கண்ட்ரி யாருன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் தான். பாகிஸ்தானுக்கும் இந்தியாக்கும் ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அது காலாகாலமா வந்துட்டு இருக்கு. இவன் கிட்ட வந்து யூஎஸோட மிலிட்ரி ஆர்ம்ஸ் நிறைய இருக்கு, அவங்களோட வெப்பன்ஸ் நிறைய அவங்க கிட்ட இருக்கு. அது எந்த நேரம் வேணாலும் தாலிபன்ஸ் மிஸ்யூஸ் பண்ணலாம். அந்த ஒரு பயம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பாகிஸ்தான் வந்து இது ஒரு சான்ஸா எடுத்துட்டு அவங்க ஆப்கானிஸ்தானை ஃபுல்லா கேப்சர் அவங்களும் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம தாலிபானுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க நமக்கு தெரிஞ்சது. பாகிஸ்தான் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு கண்ட்ரின்னு வரும்போது அந்த கண்ட்ரில கண்டிப்பா பிரைம் மினிஸ்டர், கவர்னர் இந்த மாதிரி எல்லா மேனேஜ்மெண்ட்டும் இருக்கும். கூடிய சீக்கிரம் தாலிபான்ஸ் ரூல் பண்ணிட்டு இருக்க ஆப்கானிஸ்தான்ல இந்த மாதிரி எல்லா விதமான ஃபார்மல் ப்ரொசீஜர்ஸோட ஒரு மேனேஜ்மெண்ட் நாங்க கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லியிருக்காங்க. எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆப்கான்ல இருக்கிற அந்த சிவிலியன்ஸோட நிலைமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை தான். ஆப்கானிஸ்தானோட ஒரு விமன் சோல்ஜர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க, நான் ஒரு பெண் சோல்ஜரா இருக்கிறதுனாலயே அவங்க என்ன என்ன வேணாலும் பண்ணலாம், எனக்கு நான் ஒரு பெண் சோல்ஜரா இருந்தேங்கிறதுனால இந்த தாலிபான் வந்து கேப்சர் ஆப்கானிஸ்தானை கேப்சர் பண்றதுக்கு முன்னாடியே என்ன அவ்வளவு அபியூஸ் பண்ணாங்க. ஆப்கானிஸ்தான் ஃபுல்லாவே தாலிபான்ஸோட கண்ட்ரோல் வந்ததுக்கு அப்புறமா அவங்க கண்டிப்பா எனக்கு கொன்னாலும் கொள்ளுவாங்க, என்னை கிட்னாப் பண்ணுவாங்க, என் குடும்பத்தை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு ஒரு விமன் சோல்ஜர் ஆப்கானிஸ்தானோட இந்த மாதிரி ஒரு பயம் கொடுத்துற ஒரு தாலிபான்ஸ் ஒரு டெரரிஸ்ட் கேங் அந்த ஒரு கண்ட்ரியா ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு நரகத்துல இருக்கிறத விட ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் வால் மேல நடந்து போகிறதா இருக்கட்டும், அவங்க வந்து ஷூட் பண்றாங்க. 7 மக்களை வந்து இந்த மாதிரி தப்பிச்சு போகணும்னு நினைச்சா 7 பேரை வந்து காபூல் ஏர்போர்ட்ல வச்சு அவங்க ஷூட் பண்ணிருக்காங்க. 3 பேர் என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஃபிளைட்டோட வீல புடிச்சிட்டு போயிருக்காங்க, பேலன்ஸ் கிடைக்காம 3 பேர் கீழே விழுந்து இறந்துருக்காங்க. ஓகே, ரெஸ்கியூ பண்றதுக்கு ஏதாவது ஒரு கண்ட்ரிஸ் வராதா அவங்க பாத்துட்டு இருக்காங்க. அந்த டைம் யூஎஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களோட சிட்டிசன்ஸை நாங்க அந்த ஊர்ல இருந்து எவாக்குவேட் பண்ணி கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியே இப்போ இந்தியா என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட ஃபிளைட்டை அங்க அனுப்பிட்டு, அவங்களோட இந்தியன் ஃபிளைட் அங்க அனுப்பிட்டு அங்கிருந்து 180 இந்தியன்ஸை வந்து எவாக்குவேட் பண்ணி வந்திருக்காங்க. அதுல ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, எங்களை காப்பாத்துறதுக்கு இந்தியன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் இது வரைக்கும் ஆப்கானிஸ்தான்ல நடந்துட்டு இருக்க விஷயம். இதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் தாலிபான் ஃபுல்லா ஆக்குபை பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் அவங்களோட ஆட்சி எந்த மாதிரி இருக்கும், பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம், பெண்கள் வேலைக்கு போகலாம் அவங்க சொன்னதை அவங்க காப்பாத்துவாங்களா, காத்திருந்து பார்ப்போம் தாலிபான்ஸ் ஆப்கானிஸ்தான் இன்னும் என்னென்ன பண்ண போறாங்க, தாலிபான்ஸ்ல ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற மக்களுக்கு ஒரு வீடியோ வருமா, அவங்கள எந்தெந்த கண்ட்ரி இன்னும் அவங்க ஹெல்ப் பண்ண ரெஸ்கியூ பண்ண போவாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே கைஸ், இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல வந்து உங்களுக்கு இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல தாலிபான்ஸ் ஆப்கானிஸ்தான் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு நல்லாவே ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் வேற ஒரு வீடியோ நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், திஸ் இஸ் கேர்ள் டாக்கிங். See you. Bye-bye.